வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா பிள்ளையார்பட்டி விநாயகர். பாருங்கள், இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ரஃப் அடி போட்டு தான் கொண்டு போகணும். இந்த தூண்லேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். இது பூரா ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன், ஏன்னா நம்ம வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நேரம் கிடையாது. அதனால் அப்பப்போ முடிக்கிற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியறக்காண்டி எப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக மாறுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உருவம் தெரியுது. இது நான் வேலை பார்த்ததுலே இதுதான் பெரிய பிள்ளையார்பட்டி விநாயகர். இது வந்து பலாவோட சைஸ் வந்து 24 இன்ச் நீளம், அகலம் வந்து 21 இன்ச் அகலம். பெரிய பலகா. இது எதுக்கு வைக்கிறான்னா, வீடு வந்து பெரிய வீடு, கொஞ்சம் பூஜை ரொம்ப சைடில் வந்து ஒரு ஜன்னல் வருது, அதில் வந்து ஒரு இரும்பு கிரில்ல வந்து கிரில், அதில் வந்து ஒரு மரம் மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே அந்த மரத்துக்கு கீழே அந்த விநாயகர் வரும். பார்க்குறதுக்கு அந்த இரும்பு கிரிலுக்கு நடுவில் அந்த விநாயகர் போல்டு போட்டு முறிக்கிடுவாங்க. அதுக்காண்டி இந்த பலகா அடிக்க சொல்லியிருந்தாங்க. மேலே வந்து 5 கலசம் இருக்கிற மாதிரி நான் ஒரு கற்பனை டிசைன் பண்ணி, ஒரு பார்க்குறதுக்கு காவடி புலா மாதிரி இருக்கும், தேர் மாதிரி இருக்கும், அந்த ஒரு ஸ்டெப்பில் வேலை பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக அடித்து முடித்தாச்சு. இப்போ இதில் வந்து கீத்துருவி போடணும். நம்ம இப்போ அடித்து முடித்தாச்சிருக்கு. இப்போ அடித்து முடித்ததுக்கே பாருங்கள் ஓரளவு தெளிவாக தெரியுது. அந்த சின்ன சின்ன இடத்த பூரா நாம் கொஞ்சம் தெளிவாக தெரியறக்காண்டி நான் அடித்து வச்சுருக்கேன். அந்த கயறு, அந்த நூல் இதெல்லாம் தெரியறக்காண்டி. இப்போ இதுக்கடுத்து நம்ம கீத்துளி போடணும், பிசுறு எடுக்கணும், நிறையா இதில் வேலை இருக்குது. அது வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும் பாருங்கள். இதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழம் எடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் உருவம் தத்துருவமாக தெரியும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எல்லாமே ரிப்ளை பண்ணியிருக்கேன் அவங்க கமெண்ட்டுக்கு போகிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.